இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வேலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்க. ஒரு 6:30 காட்ட பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கூப்பிட்டு தேங்காய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்க ஒரு 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னேங்க. ஆனால் கிளம்பி போகிறக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரமாட்ட ஆகி போச்சுங்க. அங்கே போய் பார்த்தா ஆட்கள் யாருமே வரலிங்க, கொஞ்சம் லேட் ஆகிருச்சுங்க வர்றதுக்கு. சரின்னு சொல்லிவிட்டுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தாங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா தேங்காயை லோட் பண்ணிக்கிட்டுங்க கொண்டி கொட்டிகிட்டு இருந்தேங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா காடு சேர போட்டது போட்ட பாக்கிலேயே கிடந்ததுங்க. ஸோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. பத்து நடை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரமாட்டம் ஆகி போச்சுங்க. சரின்ட்டு தேங்காய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெக்த போட்டேங்க. அப்புறம் பார்த்தா நாம் நடவு செஞ்ச தக்காளி காடு பார்த்திங்கன்னா தண்ணி கட்டாமல் கொஞ்சம் காயுது அப்படின்னு சொல்லிவிட்டுங்க. சரி இந்த வேலையை நாம் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு மோட்டரை போட்டுட்டு தண்ணி கட்டலாம்னு சொல்லி கட்ட ஆரம்பித்தேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பாஞ்சுதுங்க. ஏதோ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தனால எப்படியோ தப்பிச்சிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வெயிலில் தக்காளி நாற்று வந்து தலையறக்க ஏதாச்சும் ஐடியா இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 காசு வருதுங்க. வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள்.